நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 25 தொடக்கம் 35. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்ணில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இன்று மரியா திரு அவையின் தாய் என்று நினைவு கூறுகின்றோம். திருத்தூதர்களோடு கூட இருந்து தூயாவியாரை பெற்றுக்கொண்ட மரியாவை பெந்தக்கோஸ்து பெருவிழாவை தொடர்ந்து இன்று அவளை திரு அவையின் தாயாக நினைவு கூர்வது சால பொருத்தமானதே. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களாலேயே 2018 எமது வழிபாட்டு நாட்காட்டியில் இந்த உண்மை பொறிக்கப்பட்டது. அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மரியா இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அவள் திரு அவையின் தாயுமாவாள். அதாவது அவள் அனைத்து நம்பிக்கையாளர்களின் தாயுமாவாள். அவ்வாறாயின் அவள் என்னுடையவும் உங்கள் ஒவ்வொருவருடையவும் தாயுமாவாள். என்னுடையவும் உங்களுடையவும் தாயான அவள் கனிவு நிறைந்தவள், பரிவு கொண்டவள், அக்கறை காட்டுபவள், இரக்கமுள்ளவள், நிறைவான ஒரு தாய். எவற்றையெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாளோ அவற்றையெல்லாம் அவள் எங்களுக்கும் செய்து கொண்டே இருக்கின்றாள். நாங்கள் எல்லாரும் அவளுடைய பராமரிப்பிலே அவள் மகன் இயேசுவால் ஒப்படைக்கப்பட்டதனால் எமக்காக அனைத்தையும் செய்ய தன்னை முழுமையாக அர்ப்பணித்த தாயாகவே அவள் எப்பொழுதும் இருந்து வருகிறாள். இன்று தரப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே சிலுவை அடியில் நிற்கும் தாயாக அவளை நாம் பார்க்கின்றோம். தம் மகன் பட்ட பாடுகளிலும் மரணத்திலும் பங்கேற்கும் தாயாகவே அங்கே அவள் நிற்கின்றாள். சிலுவை அடியை விட வேறு இடத்தை அவள் தேடிச் செல்லவில்லை. கொலைஞர்களின் நடமாட்டத்தின் மத்தியிலும் சிலுவை அடியை விட்டு அவள் தப்பி ஓடவில்லை. மகனின் பாடுகளின் துயரத்தால் அவள் மூழ்கி போகவில்லை. மாறாக நிறைவான அன்போடும் மன உறுதியோடும் மகனில் அக்கறை கொண்டவளாய், பரிவு கொண்டவளாய், பிரமாணிக்கமுள்ள தாயாகவே அங்கு நிற்கின்றாள். இவ்வாறு அங்கு நிற்கின்ற போதே தம் சீடர் யோவானை மரியாவின் தாய்மையில் இயேசு ஒப்படைக்கின்றார்.
இதன் மூலம் மரியா இயேசுவால் மீட்கப்பட்ட அனைவருக்கும் எங்களுக்கும் முழு திரு அவைக்கும் தாயாகின்றாள். இந்த அன்னையை விண்ணகத்தில் வாழும் எங்களது ஞான தாயாக கொள்ளுவோம். தாய் எப்பொழுதும் வாழ்வை கொடுப்பவளாவாள். அவ்வாறே சிலுவை மூலம் பெற்ற அருள் வாழ்வை, புதிய வாழ்வை இந்த தாயும் விண்ணகத்தில் இருந்து எம்மேல் பொழிந்து கொண்டிருக்கின்றாள். எங்கள் தாயாக இருக்கின்ற அவள் எமக்கு தர வேண்டிய எதையும் தராமல் வைத்து கொள்வதில்லை. இந்த தாய் இன்று என்னோடும் உங்களோடும் அருகே நின்று கொண்டு இருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்வோம். எங்கள் இன்பங்களிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் குழப்பங்களிலும் எங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு எமக்கு எது எது எல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் தந்து கொண்டு நிற்கின்ற தாயாகவே அவள் எம் அருகில் நின்று கொண்டிருக்கின்றாள். அவளே உண்மையான தாய். அவளை அன்பு செய்வோம், அவளுக்காக நன்றி சொல்வோம். செபம். ஆண்டவரே, உமது தாயை எங்களுக்கும் தாயாக தந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். அவளது தாய்மையிலே நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அருள் தாரும். ஆமென்.